வெல்கம் பேக் டு சவுத் டியூப். கொடைக்கானல் சீரீஸ்ல நம்ம இப்ப பார்க்க போற இடம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குணா கேவ்ஸ். அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொடைக்கானல்ல ஒன் ஆஃப் த டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு குணா கேவ்ஸ் பேர் வர காரணம் வந்து குணா, நம்ம தமிழ் படம் கமலஹாசன் நடிச்ச படம் வந்து முழுக்க முழுக்க எந்த இடத்துல தான் எடுத்திருந்தாங்க, அதனாலதான் வந்து இந்த இடத்துக்கு வந்து குணா கேவ்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த கேவ்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிஜமா ரொம்ப டேஞ்சரான கேவ்ஸ். இது வந்து ஒரு டாப் சூசைட் பாயிண்டும் கூட. கொடைக்கானல்ல நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நிறைய ஃபென்சிங் எல்லாம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து நிஜமாவே ரொம்ப அட்வென்ச்சராகவே இருக்குது. இன்னும் இந்த பைன் ட்ரீ நம்ம ஃபாரஸ்ட்ல இருந்து சரியா ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்றது கலெக்ட் பண்றாங்க. ஒருத்தங்களுக்கு 5 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. கேமரா அந்த மாதிரி எதுவும் கலெக்ட் பண்ணல. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து உள்ள போனாதான் அது அந்த இடத்த அடைய முடியும். ஒரு காட்டுக்குள்ளதான் அது அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம நடந்து போற பாதையும் சூப்பரா இருக்கும். அந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் எப்படி இருந்ததோ அதே ஃபீல் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரும்போது அந்த குணாக்கேவோட என்ட்ரி பாயிண்ட் அந்த இடத்து இந்த இடத்த வந்து அடைவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் வந்து வேர் எல்லாமே வந்து மண்ணுக்கு மேல இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் ஆக்சுவலி. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து கூகுள் பண்ணீங்கன்னா வரும். இந்த குணா கேவ்ஸ்னாலே இந்த இடம் தான் மேஜராக வரும். ஸோ நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் முன்ன நடந்து போனனாலே அந்த அந்த கேவ்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு எதையுமே பார்க்க முடியாது. எல்லாமே அந்த ஃபென்சிங் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த கமலஹாசன் அந்த குணா டைம்ல இந்த இடத்துல எல்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த கீழே இந்த பாறைகளுக்கு கீழே ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே ஃபாக் வேற கவர் ஆயிடுச்சு. எந்த வியூவும் சரியா பார்க்க முடியல. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ஏதாவது வியூ கிடைக்குமான்ட்டு. ஸோ இதுதான் அந்த கேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 பாறைகளுக்கு நடுவில் வந்து ரொம்ப பள்ளத்தாக்கா இருக்குமாமா. ஸோ உள்ள வந்து முன்னாடி அந்த ஷூட்டிங் டைம்ல இதெல்லாம் ஓப்பனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் நல்ல ஓப்பனாக இருந்திருக்கு. நிறைய பேர் உள்ள எல்லாம் போயிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ல எப்போன்னு தெரியல. இது வந்து டாப் கொடைக்கானல ஒரு டாப் சூசைட் பாயிண்ட்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த குணா கேவ்ஸுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அமேசிங்காக இருந்திருக்கும். இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இதை எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி உள்ள எல்லாம் நடந்து போற மாதிரி அலோவ் பண்ணி தான் நிஜமா வேற லெவலு. பட் அது நமக்கு சான்ஸ் இல்லை. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க வந்து உள்ள எல்லாம் போய் பார்த்துருப்பாங்க அது எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நம்மளால பார்க்க முடியாது. இந்த படம் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். சரி இங்கதான் எதையும் பார்க்க முடியல, அந்த வியூவாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் டவர்ல மேலே ஏறி பார்த்தா அங்கேயும் எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபுல் ஃபாக் கவர் ஆகி எந்த வியூவும் இல்லை. ஸோ இதுல இருந்து பில்லர் ராக்ஸ் அப்படின்றது வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல அந்த பில்லர் ராக்ஸ் இங்க இருந்து கூட பார்க்க முடியும். ஆக்சுவலி நம்ம அப்படியே சுத்தி போகும்போது அந்த பில்லர் ராக் இங்க இந்த ராக்கோட பேக் சைடு தான் இருந்தாலும் எதுவுமே தெரியல நமக்கு. ஃபுல் பிளைனா இருந்தது பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். ஸோ இந்த இடத்துல வியூ வந்து இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபாக் இல்லைன்னா ஒட்டுமொத்தமா நல்லா இருந்தது. ஃபேமிலியா கண்டிப்பா போற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு, நாங்க என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் ஆல்ரெடி பயணித்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ.